இது மாபெரும் இழப்பு, மாபெரும் துயரம், தமிழகம் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் மரண ஓலம் என்று தான் இது சொல்ல வேண்டும். இதற்கு முழுக்க முழுக்க தமிழக அரசு தான் பொறுப்பேற்கணும். அரசினுடைய நிர்வாக கோளாறு, நிர்வாக திறமையின்மை அப்படி தான் நம்ம சொல்ல வேணும். இவ்வளோ பெரிய துயரத்தில் வந்து ஒரு நல்ல அரசாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா மக்களோட பங்கெடுக்கணும். ஐ மீன் அது வந்து சமூக நீதி பக்கம் நிற்கணும், ப்ளஸ் வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட நிற்கணும் அரசு. அப்படி இருக்கும்போது இன்னும் தமிழக முதல்வர் வந்து இன்னும் அந்த பகுதிக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களை, பாதிக்கப்பட்ட குடும்பங்களை, பாதிக்கப்பட்ட சிறுவர்களை, சிறார்களை, கணவனை இழந்த அந்த இளம் பெண்களை வந்து சந்திக்காதது ஏன்? பட்டியலின விரோத அரசா திமுக அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குற கேள்வி தான் நம்மளுக்கு வருது. இல்லாத பட்டியலின மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கிறதா? இப்படிலாம் பார்த்தா ஏன் வந்து ஒரு 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 நரிக்குற பெண் வீட்டில் போய் முதலமைச்சர் சாப்பிட்றாரு அப்படி திங்க் பண்ணுற நபராக என்ன அவர்? இல்லை இல்லை, அதெல்லாம் நிறைய பேர் தான் நீங்கள் கேள்விங்களா, வெறும் மார்க்கெட்டிங்கில் ஓடிட்டு இருக்கு இந்த திமுக அரசு அப்படிங்கிறத தானே ஒரு வச்சுருக்காங்க. ஒரு 10 பேர் கேமராவோட போயிட்டு ஒரு நாள் சாப்பிட்றதை எடுத்து போடுறாங்க. ஆனால் அது அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்லலை, அதை செய்யட்டும். அதை விட முக்கியமானது மக்கள் துயரங்களில் இருக்கும்போது, பாதிக்கப்பட்டு இருக்கும்போது அவர்கள் கூட நிற்க வேண்டாமா அரசு அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி. இது இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான இதில் ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள அனைவருக்குள்ள எழுதுகிற கேள்வி வந்து துறை சார்ந்த ஒரு அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா? இது வந்து மதுவிலக்கு பிரிவுங்கிறது ஒரு தனிப்பிரிவு. இதற்கென காவல்துறை அதிகாரிகள், நிர்வாக அதிகாரிகள், ஒரு அமைச்சர் அப்படின்னு ஒரு தனி துறையே இருக்குது. அதற்குன்னு தனியாக பட்ஜெட் போடுறாங்க. அப்படி இருந்தும் இதுவரையிலும் அந்த துறை அமைச்சர் வந்து இதை பற்றி பேசலை, இந்த மக்களை போய் சந்திக்கலை, அவங்களுக்கு எந்த ஒரு நிவாரணமோ இல்லை அவங்களுக்கு ஒரு ஆறுதலோ ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இது வந்து என்ன நடக்குது, இது என்ன கவர்மெண்ட்டு, ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்வியாகவே இருக்குது. பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்குறதுக்கு முதலமைச்சர் தயங்குறாரு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அன்னைக்கு போன அசம்பிளியில் சொல்கிறாரு நாங்கள் தார்மீக பொறுப்பேற்கணும். பொறுப்பேற்கனா என்ன தார்மீக பொறுப்பேற்றிருக்கீங்க? தார்மீக பொறுப்பேற்றிருந்துன்னா தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகியிருக்க வேண்டாமா அந்த அமைச்சர்? கள்ளக்குறிச்சியில் இன்னும் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இருக்குது, உலகம் தெரியாத சமுதாயம் இருக்குது, கீழே இருக்கிற மலைக்கு கீழே இருக்கிற கிராம சைட் தெரியாத சமுதாயம் இருக்குது, மருத்துவ வசதி இல்லாத சமுதாயம் இருக்குது, மருத்துவ வசதி இல்லாமல் வருஷத்துக்கு 10 பேர் 20 பேர் இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு, பிரசவ வழியால் இறக்குறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் அவருடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றதுனால இது ஒன்றும் ரொம்ப மக்கள் இல்லை, 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேரும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 50,000 பேர், 60,000 பேர். அதை முன்னேற்றம் ஏதாவது கண்டிப்பான சிறப்பு திட்டங்கள் வந்து கொண்டு வரணும். அதுக்கு வந்து ஏன் நீங்கள் அது வந்து ஒரு சிறப்பு மாவட்டமாக அறிவிக்கக்கூடாது? சிறப்பு மாவட்டமாக அறிவித்தா அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும், அதுக்கு ஒரு ஃபண்டு கிடைக்கும், அதை டெவலப் பண்ணலாம், அந்த கல்வராயன் மலையை டெவலப் பண்ணலாம். அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஆப்வியஸாக அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து மேம்படும். ரெண்டு விஷயம் தானே சொன்னாங்க இந்த டிஎம்கே வரதுக்கு முன்னாடி, நீட்டை ஒழிப்போம், மதுவிலக்கு ஒழிப்போம், சரியா? என்னத்தை பண்ணாங்க இந்த 3 வருஷத்தில்? ரெண்டுமே பண்ணல. இவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேறிந்தால் இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்குமா? ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பூரண மதுவிலக்கை படிப்படியாக நிறைவேற்றுவோம் அப்படி நாங்கள் நிறைவேற்றினாங்களா? வணக்கம் தோழர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயம், அதனுடைய எதிரொலியாக தமிழ்நாடு அரசு ஒரு கடுமையான சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரொஹிபிஷன் ஆக்டில் காய்ச்சி விற்கிறவங்களுக்கு வந்து தண்டனைகள் அதிகரிச்சிருக்கு, அவங்களுக்கு ஃபைனும் போடுவோம். அது இதெல்லாம் கடுமையான சட்டங்களாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் கள்ளக்குறிச்சி வேறு போயிட்டு வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்காக இயங்கக்கூடிய இயக்கமான அம்பேத்கர் மக்கள் இயக்கம் இவ்வளோ பெரிய இழப்பை எப்படி பார்க்குறீங்க? இது மாபெரும் இழப்பு, மாபெரும் துயரம், தமிழகம் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் மரண ஓலம் என்று தான் இது சொல்ல வேண்டும். இது நாள் வரையிலும் இது நடந்து ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 2வது நாள் அந்த சனிக்கிழமை போன சென்ற வாரம் சென்றிருக்கும் போதே 40 பேர் இறந்திருந்தார்கள். அதுக்கு மேலே நம்ம பார்க்கும்போது 3 ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. நம்ம கள்ளக்குறிச்சியில் போய் பார்த்தோம், அங்கேயும் வந்து எமர்ஜென்சியில் வந்து ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. அது இல்லாமல் வந்து ஜிப்மர், அது இல்லாமல் சேலம், இது மருத்துவமனைகளில் இருந்தாங்க. இப்போ வந்து சாவின் எண்ணிக்கை வந்து 65, நேற்று வரையிலும் இன்று எத்தனையோ நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது, நாளுக்கு நாள் துயரமாகவே இருக்கின்றது. தமிழகம் இதுவரையில் ஒரு கண்டிராத ஒரு மாபெரும் இழப்பு, டிசாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கு முழுக்க முழுக்க தமிழக அரசு தான் பொறுப்பேற்கணும். அரசினுடைய நிர்வாக கோளாறு, நிர்வாக திறமையின்மை அப்படி தான் நம்ம சொல்ல வேணும். இவ்வளோ பேர் சாவுக்கு வந்து பொறுப்பு, இவ்வளோ பேர்னா இது வந்து ஒற்றையால் கிடையாது, இது குடும்பங்கள், 65 குடும்பங்கள், 70 குடும்பங்கள், அவங்கள சார்ந்திருக்கிறவங்க, குழந்தைகள், பெரியவர்கள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இது அரசினுடைய ஒரு கவனக்குறைபாடு, அரசினுடைய நிர்வாக தோல்வி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், இதை ஒத்துக்கணும். அரசு வந்து இன்னும் இதுக்கு வந்து சரியான பதிலை சொல்லவில்லை. இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ரெண்டாவது நீங்கள் சொன்னது வந்து இதில் இன்னும் நம்ம வந்து எல்லாமே உயிர்கள் தான்,
இருந்தாலும் இதில் வந்து கூலி தொழிலாளர்கள் அந்த கருணாபுரத்தில் இருக்கின்றவங்க முழுக்க முழுக்க அங்கே பேசினவங்க, அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தால் எல்லார்ட்டையுமே பேசினோம், முழுக்க முழுக்க கூலி தொழிலாளர்கள், பெயிண்டர், பிளம்பர், சுகாதார பணியாளர்கள் இது போன்ற வேலைகள் இருக்கிறவங்க தான் இருக்காங்க. எல்லாமே விளிம்பு நிலை மனிதர்கள் தான் அங்கே வசிக்கிறவங்க அத்தனை பேருமே. அங்கே இருந்தவங்களும் முழுக்க முழுக்க விளிம்பு நிலை மனிதர்கள் தான். அதில் அதுவும் குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் பட்டியலினத்து மக்கள் தான் அங்கே அதிகம் வசிக்கிறாங்க. அங்கே இறந்தவங்களும் பட்டியலினத்து மக்கள் தான். இப்போ 65 பேரில் ஒரு 50 பேருக்கு மேலே வந்து இருந்தது வந்து அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு துயரம், இவ்வளோ பெரிய துயரத்தில் வந்து ஒரு நல்ல அரசாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா மக்களோட பங்கெடுக்கணும். ஐ மீன் அது வந்து சமூக நீதி பக்கம் நிற்கணும், ப்ளஸ் வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட நிற்கணும் அரசு. அப்படி இருக்கும்போது இன்னும் தமிழக முதல்வர் வந்து இன்னும் அந்த பகுதிக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களை, பாதிக்கப்பட்ட குடும்பங்களை, பாதிக்கப்பட்ட சிறுவர்களை, சிறார்களை, கணவனை இழந்த அந்த இளம் பெண்களை வந்து சந்திக்காதது ஏன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே. தன்னுடைய மகனை அமைச்சு வச்சிருக்காரு, அமைச்சராக இருக்கிறார், அவர் அமைச்சு வச்சிருக்காரு. மகனை அறிவிக்கும் போது இவருடைய உடல்நிலை கூட ஒரு காரணமாக இருக்கலாம்ல. உடல்நிலை ஒரு காரணம்னா தெரியல, இப்போ ரிட்டைர்மெண்ட் ஏஜுக்கு போயிட்டாரா என்னன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா என்னன்னு தெரியல. பட் நல்லா இயங்கிக்கிட்டு தான் இருக்காரு, சட்டப்பேரவையில் இருக்காரு. கள்ளக்குறிச்சி ஒன்றும் ரொம்ப தூரம் இல்லை சென்னையிலேருந்து, அங்கே போயிட்டு வர்றதில்ல. அது மாதிரி இது மாதிரி நான் சொன்ன மாதிரி தமிழகத்திலோடைய இது மாதிரி ஒரு துயரச்சம்பம் நடந்ததே கிடையாது. 65 இது வந்து ஹிஸ்ட்ரியிலேயே நடந்தது கிடையாது. சென்ற ஆண்டு இதே மே மாதம் நினைக்கிறேன் விழுப்புரம் பக்கத்தில் நடந்தது கூட 22 நினைக்கிறேன். ஆனால் அதுங்க அங்கே தான் நீங்கள் கவனிக்கணும், அவள் 22 நடந்து உடனே முதலமைச்சர் அந்த பகுதிக்கு போகிறாரு. ஒரு வருஷத்தில் தான், ஒரு வருஷத்தில் இவ்வளவு அவருடைய உடல் தளர்ச்சி அடைஞ்சிச்சா என்னங்கிறது வந்து எனக்கு தெரியல. போகிறாரு, மக்களுக்கு அங்கே உடனே பார்க்குறாரு, உடனே உதவி தேவைகள் அறிக்கிறாரு. அப்படி இருந்த முதலமைச்சர் இப்போ வந்து, ஆனால் அதில் ரொம்ப தெளிவாக சொல்லணும், அந்த நேரத்தில் அதில் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்ட மீனவர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சொல்லப்பட்டது. இதில் வந்து முழுக்க முழுக்க பட்டியலினத்து மக்கள். அதனால் பட்டியலினத்து மக்களை மறுபடியும் நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த அரசும் இந்த முதல்வரும் இரண்டாம் தர குடிமக்களாக கருதுகிறார்களோ என்ற சந்தேகம் என்ற கேள்வி தான் வந்து எழுது. இது இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான இதில் ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள அனைவருக்குள்ள எழுகிற கேள்வி வந்து, துறை சார்ந்த ஒரு அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா? இது வந்து மதுவிலக்கு பிரிவுங்கிறது ஒரு தனிப்பிரிவு. இதற்கென்ன காவல்துறை அதிகாரிகள், நிர்வாக அதிகாரிகள், ஒரு அமைச்சர் அப்படின்னு ஒரு தனி துறையே இருக்குது. அதற்குன்னு தனியாக பட்ஜெட் போடுறாங்க. அப்படி இருந்தும் இதுவரையிலும் அந்த துறை அமைச்சர் வந்து இதை பற்றி பேசலை, இந்த மக்களை போய் சந்திக்கலை, அவங்களுக்கு எந்த ஒரு நிவாரணமோ இல்லை அவங்களுக்கு ஒரு ஆறுதலோ ஒரு வார்த்தையோ கூட சொல்லலை. இந்த சம்பவம் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து சொல்ல வேண்டியது வந்து அவர் தான். அவரும் இதுவரையிலும் இந்த சீன்லேயே வரல. உண்மையை சொல்ல போனால் இந்த மரணத்திற்கு, இந்த துயரங்களுக்கு, இந்த எல்லாத்துக்குமே, இந்த கலவரத்திற்கு எல்லாருமே பொறுப்பேற்று அந்த அமைச்சர் வந்து இந்நேரம் ராஜினாமா செஞ்சுருக்கணும், முதலமைச்சர் வந்து செய்ய சொல்லியிருந்துருக்கணும். அதுவும் செய்யலை. இது வந்து என்ன நடக்குது, இது என்ன கவர்மெண்ட்டு, ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்வியாகவே இருக்குது. பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்குறதுக்கு முதலமைச்சர் தயங்குறாரு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அன்றைக்கி போன அசம்பிளியில் சொல்கிறாரு, நாங்கள் தார்மீக பொறுப்பேற்கணும். பொறுப்பேற்கனா என்ன தார்மீக பொறுப்பேற்றிருக்கீங்க? தார்மீக பொறுப்பேற்றிருந்தேன்னா தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகியிருக்க வேண்டாமா அந்த அமைச்சர், வேற ஒரு அமைச்சரை நின்று வச்சிருக்க வேண்டாமா? அது இல்லாமல் வெறும் அதிகாரிகளை மட்டும், அதிகாரிகளை விளக்க, அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் தான். அதுவும் பெரிய தண்டனைலாம் கொடுத்தல அவங்க. இன்னும் சொல்லப்போனால் சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. அந்த கலெக்டரோட பிளண்டர் மிஸ்டேக் தான் இவ்வளோ நடந்தது. கலெக்டருக்கு பனிஷ்மெண்ட் கூட கிடையாது, ட்ரான்ஸ்ஃபர் தான், ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்காங்க. அந்த கலெக்டர்னால தான் இந்த 60 உயிர்களும் பழி போனதுன்னு நான் சொல்லுவேன். 65 உயிர்களும், அந்த 4 பேர் கள்ளச்சாரத்தில் குடிச்சிட்டு வந்து இறந்து போகிறாங்க. அந்த இறப்புக்கு தான் இத்தனை பேர், ஒரு 193 பேர் போயிருக்காங்க. அந்த 193 பேரும் அந்த மது கள்ளச்சாரத்தை குடிச்சிருக்காங்க. இதில் எங்கே கலெக்டர் வர்றாரு அப்படின்னா, கலெக்டர் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு. அங்கே சொல்கிறாரு, இங்கே இந்த 4 பேர் இறந்ததுக்கு வந்து கள்ளச்சாரங்காரையும் இல்லை, வேற ஒரு காரணங்களெல்லாம் இருந்திருக்காங்க. கள்ளச்சாரத்திற்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, கள்ளச்சாரம் கொடுத்து இறக்கலை, அவங்களுக்கு வந்து வேறு ஃபுட் பாய்சனோ ஏதோ மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் இந்த மக்கள் வந்து அதுக்கு பயம் இல்லாமல் அந்த கள்ளச்சாரத்தை குடிச்சிருக்காங்க. அவங்க கள்ளச்சாரத்தெல்லாம் குடிச்சிருந்தாங்கன்னு அறிவிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேரிடரையும் நம்ம சந்திச்சிருக்க மாட்டோம், இது மாதிரி ஒரு இழப்புகளையும் நடந்திருக்காது. அவ்வளவு இழப்புக்கும் காரணம் வந்து அந்த மாவட்ட ஆட்சியர், அவரை ஒன்றுமே செய்யலை. அது இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இதில் மதுவிலக்கு பிரிவில் வந்து ஏடிஎஸ்பி ஒருத்தங்க இருக்காங்க, அவரையும் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்காங்க, இல்லை காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கும் எந்தவித தண்டனையும் வழங்கலை. அது இல்லாமல் துறை சார்ந்த எந்த நடவடிக்கைகளும் எடுக்கலை. இது ஒரு அதுதான் நான் கேட்குறேன். இந்த அரசு நிர்வாகத்தில் வந்து நிர்வாகத்தில் கோட்டை விட்டாங்க. அட்லீஸ்ட் தார்மீக பொறுப்பேற்பான ஒரு வாய் வார்த்தைக்கு மட்டும் முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் கடந்த முறை மரக்காணத்தில் நடந்தப்போ நடவடிக்கை எடுத்தாங்க, 10 லட்சம் ரூபா பணம் கொடுத்தாங்க. இந்த முறையும் அதே தானே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கவர்மெண்ட் மேலே விமர்சனம் வைக்கும் பொழுது, இதோ பாருங்கள் அடுத்து நடக்க முடியாது, நடக்காத அளவுக்கு நாங்கள் சட்டங்களை திருத்தி கடுமையாக்கியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு போயிருக்காங்க. இல்லை அது திருத்தி அளிக்கலையா? இல்லை இல்லை, அந்த பாயிண்ட்டு தான் வரேன்.
நான் இங்கே நான் சொல்ல வர முக்கியமான கருத்து என்னென்னா, சட்டத்தை இருக்கிற சட்டத்தை வந்து ஒரு கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே, இல்லை குறைந்தபட்சம் ஃபாலோ பண்ணாலே இந்தளவுக்கு இழப்புகள் வராது அப்படிங்கிறது தான். ஒன்று ஒரு சட்டம் இருக்குது, இது வந்து மது வந்து மதுவிலக்கு பிரிவுன்னு ஒரு பிரிவே இருக்குது, கள்ளச்சாராயம் காட்சிக்கூடாதுன்னு இருக்குது, கள்ளச்சாராயத்தை காட்சிக்கிறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு இருக்குது, அதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க, அதுக்கு காவல்துறை இருக்கிறாங்க, அதையெல்லாம் மீறி இது நடக்குது அப்படின்னா அரசோட ஆதரவுத்தோடு இது நடந்திருக்கு, அரசு அதிகாரிகளோட ஆதரவோடு நடக்குது, அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பகுதியில் உள்ளவங்களோட ஆதரவோடு தானே நடக்குது. அதனால் அவங்களுக்கு ஆதரவோடு நடக்கிற வரையிலும் இது நீங்கள் எந்த சட்டம் போட்டாலும் அது எப்படி வந்து அதை கட்டுப்படுத்த முடியும்? சட்ட நான் சொல்ல வர கருத்து வந்து, சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்களே சட்டத்தை மீறும் பொழுது நீங்கள் எத்தனை சட்டம் போட்டாலும் அது எப்படி அங்கே பயன் தர்ற மாதிரி இருக்கும்? இப்போ நீங்களும் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளை இதில் இதில் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? கண்டிப்பாக. இது வந்து நான் வந்து இது திமுகன்னு நான் சொல்லலை, இல்லை அண்ணா திராவிடர் முன்னேற்றக்கழகம், காலங்காலமாக அந்த பகுதிகளில் வந்து நடந்துகிட்டு இருக்கேன். இந்த அரசியல்வாதிகள் துணையோடு ஆட்சியாளர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஆட்சியாளர்களின் துணை தான் சொல்லணும். ஓகே, வெறும் அரசியல் என்ன கட்சி ஆட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு இந்த பிரச்சனைகள் இந்த கள்ளச்சாராயம் குறிப்பாக அந்த பகுதிகளில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் மாவட்டங்களில் தலைமுறையாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை யாருமே டீட்டெயிலாக பேசலை, இந்த கல்வராயன் மலையில் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மலையில் இருக்கவங்க எல்லாமே ட்ரைபல் பீப்புள்ஸ், பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், அவங்க தான் காய்ச்சறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போது இந்த பழங்குடியின மக்களை கள்ளச்சாராயம் காய்ச்ச சொல்வது யார், இல்லை அவங்களே தான் காய்ச்சறாங்களா, நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்க போய்? இல்லை இல்லை, நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இதில் எல்லாருமே இன்னும் ரொம்ப அடிப்படையாக போய் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா, கள்ளச்சாராயம் குடிக்கிறானா, ஏன் கள்ளச்சாராயம் குடிக்கிறான்னு நீங்கள் ரெண்டு மூணு தடவை அந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். அதே மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சறானாலும் அவன் ஏன் கள்ளச்சாராயம் காய்ச்சறான் அப்படின்னு கேட்பான். நம்ம ஒன் பை ஒன்னா வருவோம். கள்ளச்சாரம் விளக்கம் கொடுத்துருக்காரு கிக்குக்கா, நான் டாஸ்மாக அந்த விஷயத்துக்கு வரேன். கள்ளச்சாராயம் இப்போ எவனுக்கும் நல்ல சாராயம் குடிக்கணும்னு தான் என்ன இருக்கும், ஃபாரின் சரக்கு கிடைச்சா ஃபாரின் சரக்கு குடிச்சிருவான், இல்லாட்டி நீங்கள் இதில் டாஸ்மாகில் விற்கிற உயர்தர சரக்கு கிடைச்சா கொடுத்துருவான். அவனுக்கு பைசா இல்லை, வேறு வழி இல்லை, அங்கே குடி ஒரு 200 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு குடித்து வாங்குவதற்கு வந்து அவனுக்கு பண வசதி இல்லை, அவன் கூலி வேலை பார்க்குறான், அவனுக்கு அன்றாடம் கிடைக்கிறதே அவனுக்கு கூட கிடைக்காது, அது மாதிரி நேரத்தில் அவனுக்கு ஒரு வழி நிவாரணி தேவைப்படுது, அதுக்காக தான் இதை நோக்கி போகிறான். அப்படிங்கிறதுனால அவனுக்கு வேறு வழி இல்லாததுனால தான் அவன் அதை வந்து செய்கிறான். அதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி அரசும் டாஸ்மாக்கே திறந்ததுக்கு, அது இல்லாதவங்களுக்கு வந்து கள்ளச்சாராயமும் அரசோட துணையில் தான் நடந்துகிட்ருக்கு. நம்பர் ஒன்று. நம்பர் டூ வந்து என்ன கேட்டிங்க, அது டாஸ்மாகில் கிக் இல்லை அப்படின்னு இருக்கு. இல்லை கல்வராயன் மலையை பற்றி கேட்டிங்களா, ஏன் காய்ச்சினா, இதுக்கும் இதுக்கும் பாயிண்ட் இருக்கு, அதுக்கு தான் வரேன். இவனுக்கு வேறு வழி இல்லாதனால இது குடிக்கிறான், அவனுக்கு வேறு தொழில் இல்லாதனால அதை பண்ணுறான். அந்த மக்களை அதுக்காகவே இந்த ஆட்சி அதிகாரங்கள் வந்து அவங்கள வந்து இது ஷேப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படின்னா இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்போது நல்லா நீங்கள் எல்லாத்துக்கும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து ஏன் இன்னும் வந்து அடிமையாக இருக்கிறான், ஏன் இன்னும் வந்து ஏழ்மையாக இருக்கிறான், எல்லாத்துக்கும் காரணம் அவனுக்கு ஒரு வாய்ப்புகளே கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் ஒன்று நிதர்சனமான உண்மை. அவனை அடக்குமுறைக்கு கீழேயே வச்சிருக்குது ஒரு அதிகார வர்க்கம், அது எதுவாக வேணாலும் நம்ம அது நீங்கள் எதுங்கிறது நம்ம அப்புறம் நம்ம பேசலாம். ஒரு அதிகார வர்க்கம் அவனை வந்து அடக்குமுறைக்கும் கீழே வச்சிருக்கிறதுனால தான் அவனால் மேலே எழும்ப முடியாமல் அந்த வேறு வழி இல்லாமல் ஒரு நிர்பந்தத்தில் வந்து அந்த இடத்துல இருக்கிறான். இந்த கல்வராயன் மலைக்கும் அதுதான் ஆன்சர்னு சொல்ல வர. அவனுக்கு வந்து கல்வராயன் மலைங்கிறது வந்து 1200 ஸ்கொயர் மீட்டரில் இருக்குது, 3 மாவட்டங்களை வந்து கவர் பண்ணுது, கள்ளக்குறிச்சி 70%, விழுப்புரம் மாவட்டம் 10%, அப்புறம் இந்த ஒரு சேலம் மாவட்டம் 10%, முழுக்க இது ஒரு 1100 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்றாங்க. அவ்வளோ பெரிய இடத்துல வந்து ரொம்ப அழகிய இடமும் கூடாது, அதை எவ்வளவோ ஒரு நல்ல ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றலாம். ஆனால் இந்த அரசுகள் அந்த மக்களை, பழங்குடியின மக்களை அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புகளும் வழங்கவில்லை அப்படிங்கிறத நான் வைக்கிற குற்றச்சாட்டு. வாய்ப்புகளை வழங்கவில்லை என்றால் அங்கே வந்து ஒரு ஸ்கூல் கிடையாது, ஒரு காலேஜ் கிடையாது, ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது, போகிறதுக்கு ஒரு நார்மல் ரோடு கிடையாது, ஒரு சுகாதார மையங்கள் கிடையாது. ஏதாவது அவங்களுக்கு பெரிய ஒரு டெலிவரினா கூட அந்த மக்கள் அந்த தூளி மாதிரி செஞ்சு அதில் தான் தூக்கிட்டு வந்து 10 கிலோமீட்டர் இன்னுமும் 30,000 ஓட்டு இருக்குன்ற அமைப்பு ஓட்டு மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் அங்கே எந்த விதமான ஒரு வசதிகளும் கிடையாது. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி ஓட்டே 30,000 ஓட்டு இருக்குது, அப்படின்னா அங்கே மக்கள் எதனா ஒரு 80,000 மக்களாவது வசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளோட. அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர், ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் கிடையாது, எந்த விதமான மருத்துவ வசதிகளும் இல்லாமல் அந்த மக்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ அகெயின் 1100 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அப்படி இருக்கும்போது அந்த மக்களை வந்து வெறுமனையே அந்த சாராயம் காய்ச்சலத்திற்காகவே பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் இதுதான், அவனுக்கு வேற எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டான்.
அவனுக்கு ஸ்கூலும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் அங்கேயே காட்டிலே தான் இருக்கணும் அப்படிங்கிற போது அது ஒரு 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 சிஸ்டமே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு சிஸ்டமே ஜெனரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவனை இது பண்ணுறதுக்காகவே ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை என்பது போல ஆட்சிகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் அவனுடைய தொழில் அதுவாக தான் வச்சிருக்கான். அதனால் நம்ம அரசுக்கு வைக்கிற வந்து இதில் கோரிக்கை என்னென்னா, இந்த மக்களை மீட்டெடுக்கணும், இந்த மக்களை வந்து நல்வழிப்படுத்தணும், இந்த மக்களுக்கு நல்ல வாழ்க்கை திறன் கொடுக்கும் அப்படின்னா இந்த மக்களை அதிலேருந்து வந்து மீட்டு கொண்டு வரணும். அதற்கான வழிவகைகளை வந்து அரசு செய்ய வேண்டும். அவங்களுக்கு வந்து வேறு தொழில்களை கற்றுக் கொடுக்கணும், வேறு தொழில் மையங்களை உருவாக்கணும். அவங்கள வந்து வாழ்க்கை திறன் மேம்படுறதுக்கு வந்து சுய தொழில்களை வந்து பண்ணி கொடுக்கணும், நம்பர் ஒன்று. நம்பர் ரெண்டு என்னென்னா, இது இந்த ஒரு புது திட்டத்தின் கீழே அந்த கல்வராயன் மலைப்பகுதியை வந்து அரசு வந்து ஒரு புது மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கோரிக்கை. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சிறப்பு மாவட்டம் அமைச்சா அதுக்குன்னு ஒரு தனி ஃபண்ட் இருக்கும், அதை வந்து டெவலப் பண்ணலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஒரு அழகான ஒரு சுற்றுலாத்தலம் அது. அதில் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, லேக்ஸ் இருக்குது, ஒரு வந்து ஊட்டி கொடைக்கானலில் என்ன இருக்கோ அதனுடைய அத்தனையுமே அங்கே இருக்குது. ஆனால் அதை எதையுமே இந்த மக்கள் இந்த அரசுகள் வந்து கண்டுகொள்ளவில்லை. ஒரு சாலை கூட இன்னும் ஒழுங்காக போடலை. ஒரு சாலை போட்டா அழகா ஒரு சுற்றுலா தரமா மாத்தினா அந்த ட்ரைபல் கம்யூனிட்டி பீப்புள் பயன்படுத்தி வேலை கொடுக்கலாம். அதேதான் வேலை வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்கா உருவாகும். அதனாலதான் அந்த கோரிக்கை வைக்கிறேன். அது ஒரு சுற்றுலா தளம் அழகாக மாத்தினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க மக்கள் வருவாங்க. மக்கள் வர ஆரம்பிச்சதுடனே அது இங்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா போயிருக்கும். ஹோட்டல்ஸ் வரும், ரெஸ்டாரண்ட்ஸ் வரும், பெட்ரோல் பங்க்ஸ் வரும், எல்லாமே ஸ்கூல்ஸ் வரும், காலேஜஸ் வரும், வேற ரோடுலாம் வரும். அதனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அங்க வேலை வாய்ப்புகள் அறியும். அந்த மக்கள் தன்னுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பா அதிகமாகும். அதனால அரசு வந்து இது வந்து இந்த கோரிக்கைக்கு வந்து செவி காக்கணும். ஒரு 30,000 மாவட்டம் உருவாக்குறது சிறப்பு மாவட்டமா உருவாக்குங்க அப்படிங்கிறது வந்து நான் சொல்றேன் ஒரு வந்து பழங்குடியின மக்களுக்காக மக்களுடைய ரொம்ப அடிமைத்தனமா இருக்காங்க இன்னும் மக்கள் வந்து உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்காரு உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு நீங்க இப்ப டெக்னாலஜி எல்லாம் பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியல நான் ஒரு டெக்னாலஜி கம்பெனில ஒர்க் பண்றேன் உங்களுக்கு தெரியும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு லார்
இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியாமலேயே இன்டெலிஜென்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி அளவுக்கு வந்துருச்சு. சாட் ஜிபிடிலாம் பார்த்துருக்கீங்க, அது மாதிரி பயங்கரமாக போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு பக்கம் அதுலேயும் வந்து இந்தியா ஒரு சாதாரணமான நாடு கிடையாது. டெக்னாலஜியில் வந்து அமெரிக்கா வந்து முன்னோக்கி போயிட்டுருக்குன்னா, டெக்னாலஜி கம்பெனியில் நீங்கள் எந்த கம்பெனியில் எடுத்துட்டாலும் சரி, மைக்ரோசாஃப்ட் இருந்தாலும் சரி, கூகுள் சரி, என்விடியா சரி, எல்லா கம்பெனிலையும் இந்தியன்ஸ் தான் ஜாஸ்தி வேலை பார்க்குறாங்க. அந்தளவுக்கு அறிவுத்திறன் கொண்ட இந்தியர்கள் இந்திய மூலைகள் இருக்கும் பொழுது இந்த மக்கள் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத வந்து அரசு வந்து கவனிக்கணும். இவ்வளோ உலகம் வந்து இவ்வளோ முன்னேற்ற பாதையிலும் போயிட்டு இருக்கும்போது, இப்போ வந்து இந்தியாவை பற்றி நிறைய பேசுகிறோம், இந்தியா வந்து உண்மையிலேயே வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு தான் இருக்குது. பொருளாதாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றங்களை கொண்டு தான் இருக்குது. பொருளாதாரத்திலேயே உலகிலேயே 4-5வது இடத்துல இருக்குது, இன்னும் முன்னேறும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு அடுத்து சைனாவுக்கு அடுத்து இன்னும் 5 ஆண்டுகளில் வந்து இந்தியா வரும் அப்படிங்கிற போது போயிட்டு இருக்க ஒரு பாதையிலையும் அது ஒரு ஒரு வளர்ச்சி அப்படின்னா இருக்குன்னா, வளர்ச்சினா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருந்தால் தான் வளர்ச்சி, ஒரு சைடு மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் வீக்கம். அதைத்தான் இந்தியா நோக்கி போய்கொண்டிருக்கிற அந்த கேள்வி வந்து நம்மளுக்கு எல்லாமே இல்லை. அதனால் வளர்ச்சிங்கிறது அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் இருக்கணும். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிறது இல்லாமல் அந்த ஏற்றத்தாழ்வுகளாக மறைந்து, அதுக்கு தான் நான் மறுபடியும் இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். கள்ளக்குறிச்சியில் இன்னும் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இருக்குது, உலகம் தெரியாத சமுதாயம் இருக்குது, கீழே இருக்கிற மலைக்கும் கீழே இருக்கிற கிராம சைடில் தெரியாத சமுதாயம் இருக்குது, மருத்துவ வசதி இல்லாத சமுதாயம் இருக்குது. மருத்துவ வசதி இல்லாமல் வருஷத்துக்கு 10 பேர் 20 பேர் இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. பிரசவ வழியால் இறக்குறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் அவருடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றதுனால இது ஒன்றும் ரொம்ப மக்கள் இல்லை, 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேரும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 50,000 பேர் 60,000 பேர். அதை முன்னேற்றினா ஏதாவது கண்டிப்பான சிறப்பு திட்டங்கள் வந்து கொண்டு வரணும். அதுக்கு வந்து ஏன் நீங்கள் அது வந்து ஒரு சிறப்பு மாவட்டமாக அறிவிக்கக்கூடாது? சிறப்பு மாவட்டமாக அறிவித்தா அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும், அதுக்கு ஒரு ஃபண்டு கிடைக்கும், அதை டெவலப் பண்ணலாம், அந்த கல்வராயன் மலையை டெவலப் பண்ணலாம். அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஆப்வியஸாக அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து மேம்படும். இது வந்து அரசு கண்டிப்பாக சிவி சாய்க்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கோரிக்கை. பல இடங்களுக்கும் பிரச்சனைகளை போய் நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்கிற முதலமைச்சர் மரக்காணத்துக்கும் போனார், இங்கே கள்ளக்குறிச்சிக்கு வரலை. இதே குற்றச்சாட்டு வேங்கை வயலுக்கும் இருக்குது, இன்னமும் இன்னைக்கு வரைக்கும் போகல. எதனால் இது இவங்க வந்து பட்டியல் சமூக மக்கள் அப்படின்றது தான் காரணம் இல்லை? அதுதான் நான் முதலே சொன்னேன், அதே கேள்வி தானே நம்மளுக்கு எழுது. இது வந்து திரும்ப திரும்ப நீங்கள் எடுத்துக்காட்டோட நீங்கள் சொல்லிட்டீங்க, வேங்கை வயல் முடிஞ்ச 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் அதுக்கு வந்து நீதி கிடைக்கல. இது சமூக நீதி அரசு, திராவிட மாடல் அரசு, பெரியார்மன் சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஒரே அரசு, அப்படிலாம் மாறுதட்டி கொள்ளக்கூடிய இந்த அரசு, இந்த முதல்வர் அனைவரையும் ஒன்றாக பார்க்கணும் அப்படிங்கிறதான் நம்முடைய கேள்வி. நீங்கள் சொன்ன அதே தான், மரக்காணத்துக்கு ஓடி சென்ற முதல்வர் ஏன் வந்து கள்ளக்குறிச்சிக்கு போகவில்லை அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். அதே மாதிரி வேங்கவேல் நடந்து 1.5 வருஷம் ஆச்சு, அந்த மக்களுக்கு இன்னும் நீதியே கிடைக்கல. இன்னும் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களையே தான் விசாரணைங்கிற ஒரு போர்வையில் வந்து இன்னும் காவல்துறை வந்து அதே மாதிரி தான் இன்னும் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஏன் இன்னும் முதலமைச்சர் வந்து அதையும் போய் பார்க்கல, அதுதான் பார்க்கல அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குறையாக இருந்த பட்சத்தில், இப்போ இந்த விஷயத்துலேயும் இங்கே கள்ளக்குறிச்சி விஷயத்துலேயும் இது நடந்து இப்போது 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சு, 65-70 பேர் இறந்துட்டாங்க, இன்னும் முதல்வர் பார்க்காது, அதே கேள்வி தான் நம்மளுக்கு எழுப்புது. இப்போ வந்து முதல்வர் வந்து பட்டியலின மக்களை பட்டியலின விரோத அரசா திமுக அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குற கேள்வி தான் நம்மளுக்கு வருது. இல்லாத பட்டியலின மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கிறதா முதல்வர் முக ஸ்டாலினுடைய அரசு அப்படிங்கிற கேள்வி தான் நம்மளுக்கு எழுது. இல்லை அப்படிலாம் பார்த்தா ஏன் வந்து ஒரு 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 நரிக்குறவ பெண் வீட்டில் போய் முதலமைச்சர் சாப்பிட்றாரு அப்படி திங்க் பண்ணுற நபரா என்ன அவர்? இல்லை இல்லை அதெல்லாம் நிறைய பேர் தான் நீங்கள் கேள்விங்களா, வெறும் மார்க்கெட்டிங்கில் ஓடிட்டு இருக்கு இந்த திமுக அரசு அப்படிங்கிறத தானே ஒரு வச்சுருக்காங்க, ஒரு 10 பேர் கேமராவோட போயிட்டு ஒரு நாள் சாப்பிட்றதை எடுத்து போடுறாங்க. ஆனால் அது அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்லலை, அதை செய்யட்டும். அதை விட முக்கியமானது மக்கள் துயரங்களில் இருக்கும்போது பாதிக்கப்பட்டு இருக்கும்போது அவர்கள் கூட நிற்க வேண்டாமா அரசு அப்படிங்கிறதான் நம்முடைய கேள்வி. இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கான் அந்த வேங்கவியல் மக்கள் வந்து இன்னும் மழை தண்ணீரை குடித்துட்டு அவனுக்கு ஒரு நீதி கிடைக்கல, இது 18 மாதம் ஆகுது. இன்னும் நம்ம சொல்லப்போனால் அவங்க அந்த நேரத்தில் வந்து தேர்தல் நேரத்தில் வந்து தேர்தலை கூட புறக்கணித்தார்கள், அதற்காக நம்ம சென்று அவங்க கூட பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி ஜனநாயக கடமை ஆட்ட வேண்டியது நம்முடைய கடமை, அதை செய்யுங்கன்னு நம்மளால் முடிந்த அந்த ஒரு அட்வைஸை வந்து நம்ம அந்த மக்களுக்கு கொடுத்தோம், அதை ஏற்றுக்கொண்டு ஓட்டெல்லாம் போட்டாங்க. அது மாதிரி இருக்கும் பொழுது அந்த மக்களை வந்து சந்திக்காமல் இருப்பது, அந்த மக்களுக்கு நீதி மறுக்கப்படுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் இவ்வளோ பேர் இறந்துருக்கான், இது வந்து அன்அக்செப்டபிள் அப்படி தான் நம்ம சொல்லணும், அன்அக்செப்டபிள். எல்லாம் உங்களுடைய அரசுடைய கவனம், இப்போ 10 லட்சம் ரூபா கொடுக்குறீங்கன்னா அதை வச்சு நிறைய மீம்ஸ் கிம்ஸ்லாம் வருது, நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க, அதில் உங்களோட வியூ கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, செத்தவனை நான் வந்து குடித்தவனை வந்து நான் வந்து அவன் சின்ன செஞ்சது சரின்னு நம்ம சொல்லலை, ஆனால் அவனை நம்பியிருக்கிற கூட நடுத்தரவில் தானே நிற்கும். அவன் வந்து ஒரு பெரிய பணக்காரன் கிடையாது, பெரிய அவனுக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்கறது சரியா? இல்ல இல்ல அது தவறுதான். நம்ம வந்து அதுக்காக இன்னும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அரசு வந்து இது வந்து நடக்காம பாத்துக்கணும். இது வந்து முழுக்க என்னுடைய முழுக்க முழுக்க என்னுடைய பார்வையே என்னன்னா, இதனுடைய வந்து முழு மது விளக்கு கொண்டு வரணும். மது நம்ம மக்களை வந்து மதுவுக்கு அடிமையாக்குற ஒரு விஷயம் தானே இந்த விஷயமே. மரக்காணத்துல இந்த இறந்து போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தாங்க, காய்ச்சினவன் அவனே குடிச்சு செத்து போயிட்டான், அவனுக்கும் 10 லட்சம் ரூபா கொடுத்தாங்க கவர்மெண்ட். அப்போ இங்கேயும் 10 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. இப்போ பல பேர் எழுப்புற கேள்வி அப்படி தான், நாளைக்கு வந்து ஒருத்தன் வேற ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தி சாவான், எல்லாருக்கும் 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டே இருப்பீங்களா? இல்லை இல்லை அது வந்து ஒரு தப்பான ஒரு ஒரு முன்னுதாரணம். ஆனால் நீங்கள் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவன் வந்து இது வந்து அரசோட கவனக்குறைவு தான். இப்போ அரசு வந்து சரியா இருந்ததுன்னா இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்குமா அப்படிங்கிறதானே நீங்கள் பார்க்கணும். அரசு சரியாக இருந்தால் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் வந்து நடந்திருக்காது, அரசு சரியாக இருந்தால் கள்ளச்சாரம் காய்ச்சிருக்க மாட்டோம், அரசு சரியாக இருந்தால் இந்த போதைப் பொருளுமே உள்ளே கிடச்சிருக்காது, உள்ளே கிடச்சிருக்காது. இல்லை இல்லை அது இன்னொரு நம்ம வந்து குறிப்பாக இதில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து, நம்ம முதலேருந்து இதை பேசிகிட்டு இருக்கோம், நான் தொடர்ந்து இதுக்கு எதிர்பார்க்க குரல் கொடுத்துட்டு இருக்கேன். போதைப் பொருள் வந்து ஒரு சமுதாயத்தை மட்டும் இல்லாமல் ஒரு எதிர்கால சமுதாயத்தையும் அழிச்சிரும் அப்படிங்கிறது வந்து நம்ம நிதர்சனமான உண்மை நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அதனால தான் இந்த போதைப் பொருட்கள்லாம் மேலை நாடுகளில் அமெரிக்கா மாதிரி நாடுகள்லையோ இல்லை சிங்கப்பூர் மாதிரி நாடுகள்லையோ இல்லை யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தண்டனைகள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும், தூக்கு தண்டனை. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க, இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து கடத்துனீங்களாவோ இல்லை சப்ளை பண்ணீங்களாவோ தூக்கு தண்டனை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கடுமையான சட்டங்கள் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா அதுதான் ரீசன். மற்றதெல்லாம் கூட அதனுடைய சமூக விளைவுகள் வந்து பெருசாக இருக்காது, ஆனால் போதையினோட சமூக விளைவுகள் வந்து பெருசாக இருக்கும். ஆனால் இந்த குறைந்த நாட்களை ஒரு கடந்த 2 ஆண்டுகளாகவே குறைந்தபட்சம் கடந்த 2 ஆண்டுகளாகவே தமிழகத்தினுடைய போதை பொருள்கள் ரொம்ப எளிதாக எல்லாருக்கிட்டையும் கிடைக்கிது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சின்னத்துறை அந்த நாங்குநேரி மாணவன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த மாணவன் வந்து 22 வெட்டு அவனுக்கு, நம்ம நேரில் போய் பார்த்தோம், அவனுக்கு ஆறுதல் கூறணும், நம்மளால் உதவிகளை செஞ்சோம். ஆனால் அந்த நேரத்தில் அவன் முழுக்க முழுக்க மயக்க நிலைமையில தான் இருந்தான் அந்த பையன். அந்த பையன் பிழைச்சதே ஒரு பெரிய விஷயம் தான் அது. அது வந்து போதையில் தான் போய் வெட்டியிருக்காங்க, அந்த 3 பேர் போய் வெட்டியிருக்கானுங்க, 3 பேரும் போதையில் தான் வெட்டியிருக்கானுங்க. பல லாண்டார் பிரச்சனைக்கு போதை ஒரு காரணம் இல்லை, அதுதானே முக்கியமான காரணமாக இருக்குது. அவன் வந்து சுயநினைவு இல்லாத போது தானே இது மாதிரி ஒரு கலவரங்களையே செய்கிறான். அவனுக்கு என்னென்னு தெரிஞ்சு செய்கிறது வந்து ஒரு 10%னா, தெரியாமல் செய்கிறது தானே 90% பண்ணுறான். அவனுடைய நினைவிலே இருக்கிறதில்ல அந்த போதை. அதனால தான் நம்ம சொல்கிறேன், போதை வந்து இருக்கிற சமுதாயத்தையும் அழிச்சிடும், ஃபியூச்சர் சமுதாயத்தையும் அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அப்போவே நம்ம வந்து அரசுக்கு வந்து கடுமையாக, ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே விற்கிறாங்க அப்படிங்கிறதான் அங்கே போய் நம்ம விசாரித்தப்போ சொல்கிறாங்க. அந்த கஞ்சாலாம் கஞ்சாவா? ஆமாம், ஸ்கூலுக்கு பக்கத்தில், ஸ்கூலுக்கும் பக்கத்தில், அந்த நாங்குநேரியில் சின்னத்துறைங்கிற பையன் படித்த அந்த ஸ்கூலுக்கும் பக்கத்துலேயே வந்து போதைப் பொருட்கள்லாம் எளிதாக கிடைக்குது. அந்த 3 பசங்களும் எல்லாமே மைனர்ஸ், அதனால தான் வெளியில் வந்துட்டாங்க உடனே. 3 பேரும் மைனர்ஸ், அவனுக்கு 3 பேரும் முழுக்க முழுக்க போதையில் தான் இருந்திருக்கானுங்க. ஈவன் இன் மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தமிழக மக்கள்லாம் ஞாபகப்படுத்துறேன், அந்த 3 பேரும் வந்து வெட்டினதுனால அவங்க பார்த்த தாத்தா அதிர்ச்சியிலே இறந்து போனார் தெரியுங்களா. ஆனால் அந்த 3 பசங்களும் வெளியில் வந்துட்டாங்க, அது வேற விஷயம், மைனருங்கிறதுனால. அதுக்காக சொல்ல வரேன், ஒரு அது கொலை குற்றம் சொல்லப்போனால்.
இந்த பையன் பொழைச்சிக்கிட்டாலும் அது வந்து கொலை குற்றம், ஒருத்தர் வந்து இறந்துருக்காரு. எதுக்காக சொல்லுகிறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு போதைப்பொருள்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து எளிதாக எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் வந்து அதை கட்டுப்படுத்த வேண்டியது அரசுடைய கடமை. அரசு வந்து இன்னுமேலும் இனிமேலாவது விழித்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அது ஒரு ஒரு விஷயம், ஒரு சாதாரண விஷயம் நடந்ததுன்னா, இப்போது கள்ளக்குறிச்சியில் நடந்தது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். 65 உயிர்கள் பலியாக இருக்கின்றன, 71 குடும்பங்கள் வந்து நடுரோட்டில் இருக்கின்றன, 61 குழந்தைகள் வந்து நடு தெருவில் நிற்கிறாங்க, 65 பேர்கள் கணவனை இழந்து நிற்கிறார்கள். அதனால் வந்து இதை விட ஒரு கேவலம் வந்து எந்த அரசுக்கும் இல்லை. அதனால் வந்து அரசு வந்து வெறும் சட்டங்களை போட்டால் மட்டும் பத்தாது, அருண், சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். அது வந்து அரசே நிறைவேற்ற நினைச்சாதான் நிறைவேற்ற முடியும். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, திமுக அரசு வந்து பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க மேனிஃபெஸ்டோவில் தேர்தல் அறிக்கையில் 77வது பக்கம், 105 பக்கம் அந்த தேர்தல் அறிக்கை, அது 77வது பக்கம் 360 நினைக்கிறேன் அவங்க தேர்தல் அறிக்கை மதுவிலக்கை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க சொன்ன முதல் காரணம், ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் தானே சொன்னாங்க இந்த டிஎம்கே வரதுக்கு முன்னாடி, நீட்டை ஒழிப்போம், மதுவிலக்கை ஒழிப்போம். சரியா? என்னத்தை பண்ணாங்க இந்த 3 வருஷத்தில்? ரெண்டுமே பண்ணல. இவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேறிருந்தால் இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்குமா? ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பூரண மதுவிலக்கை படிப்படியாக நிறைவேற்றுவோம் அப்படி நாங்கள் நிறைவேற்றினாங்களா? இல்லை. மூணாவது பாயிண்ட் என்னென்னா, அதிலே அவங்க சொல்லியிருக்காங்க, புத்துணர்வு மையங்களை மதுவிலிருந்து மீண்டு வருவதற்காக புத்துணர்வு மையங்களை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நிறுவுவோம் அப்படின்னு கூட சொன்னாங்க. ஏதாவது ஒரு மாவட்டத்தில் பண்ணியிருக்காங்களா? இல்லை. ஏன் பண்ணலை? பண்ணனா வந்து அவனுக்கு தெளிவு வந்துடும், குடிக்க மாட்டான். குடிக்கிட்டு யாருக்கு நட்டோம்? அரசாங்கத்துக்கு நட்டோம். அரசாங்கத்துக்கு நட்டோம்னா அதுக்கு சப்ளை பண்ணுற அவங்க, அந்த ஆல்கோஹால் சப்ளை பண்ணுறவங்களுக்கு நட்டோம். ஆளுகள் யார் சப்ளை பண்ணுறா? இவங்க கட்சியில் இருக்க பாதி பேர் தான் சப்ளை பண்ணுறாங்க. இது வந்து மக்கள் இதை சிந்திக்கணும், இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம். அதிமுக, பாஜக, தேமுதிக இவங்கெல்லாம் ஆளுநரை போய் சந்தித்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்கிறாங்க, அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய வியூ என்ன? சிபிஐ வேணுமா? இல்லை, முதல் நீங்கள் சொன்ன அதிமுக பாஜகவுக்கு முன்னாடியே முதல் நாளே நான் அறிக்கை கொடுத்தேன், அது எல்லா பேப்பர்லேயும் வந்தது. நான் தான் முதல் முதலாக சொன்னேன், இதுக்கு கண்டிப்பாக வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொன்னேன். என்ன ரீசன் அப்படின்னா, இதில் வந்து நம்மளுடைய அடிமட்ட அந்த இன்வெஸ்டிகேஷன் படி என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அங்கே இருக்கிற அமைச்சர்கள் அவங்களுடைய பிளெஸிங்ஸில் தான் இது வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. அதுதான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அரசுடைய இதில் தலையிட்டு இருக்கும்போது, இந்த அரசனுடைய கைகள் அதில் இருக்குது அப்படிங்கிற சொல்லும்போது, நீங்கள் அது வந்து போலீஸாக இருந்தாலும் சிபிசிஐடியாக இருந்தாலும் அதில் எப்படி உண்மை கிடைக்கணும்னு நீங்கள் நம்புறீங்க? அதனால அதுல உண்மை வெளிவருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. கிட்டத்தட்ட வேங்கவேல் மாதிரி தான், வேங்கவேல வந்து இன்னும் உண்மையே கிடைக்கல. சிபிசிஐடிக்கு தான் மாத்தினாங்க, அது சிபிசிஐடிக்கு மாத்தி 1.5 வருஷம் ஆச்சு. என்ன உண்மை கிடைச்சது? யார் அரெஸ்ட் பண்ணாங்க? என்ன அதுல சமூக நீதி நிலைநாட்டினாங்க? இன்னும் சமூக நீதி மறுக்கப்பட்டுட்டு தானே இருக்கு. அதனால வந்து அதுல நம்பிக்கை இல்லை. அதற்காக தான் நம்ம வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோருகின்றோம். அதுல எனக்கு உடன்பாடு இருக்கு. அதில் முதன் முதலில் அரசுக்கு கோரிக்கை வைத்ததே நம்ம தான். ரெண்டாவது என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா, இதுக்காக கவர்னரை பார்க்குறதுக்கு அனுமதி கேட்டிருக்கோம். நாளைக்கு நாளை மறுமதி அனுமதி தர்றதா சொல்லியிருக்காங்க. கவர்னரை பார்த்து இதை தான் முறையிட போகிறோம். 4-5 விஷயங்கள் நம்ம பேசின விஷயங்கள்லாம் இதில் வந்து கண்டிப்பாக இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும். அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இது மாதிரி இந்த கல்வராயன்மலை அந்த டாபிக் வந்து கண்டிப்பாக டச் பண்ண போகிறோம். அதை வந்து ஒரு சிறப்பு மாவட்டமாக மாற்றணும் அப்படிங்கிறத வந்து கோரிக்கையை வந்து அரசுக்கும் கவர்னருக்கும் வலியுறுத்த போகிறோம். கவர்னர் வந்து அரசுக்கு வலியுறுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்க போகிறோம். அது இல்லாமல் இது மாதிரி மக்களை மீட்டெடுக்கிறதுக்கு உடனடி தீர்வாக வந்து அவங்க சுயதொழில் பண்ணுறதுக்கு வந்து அரசுகள் வந்து முன் வர வேண்டும், அதற்கு வந்து உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு 4-5 கோரிக்கையை வந்து கவர்னரை சந்தித்து முன்வைக்கலான்னு இருக்கிறோம். பார்க்கலாம். நிறைய விஷயங்களை ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்கிறீங்க. குறிப்பாக அந்த மறுவாழ்வு மையங்களை அமைக்கணும், அங்கே இருக்கக்கூடிய மக்களை மீட்டு அவங்கள வேற ஒரு பாதைக்கு அழைத்து செல்லணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கிறீங்க. பல பேரும் இதை சொல்லலை. பார்க்கலாம் அரசு என்ன முடிவெடுக்க போகிறது அப்படின்றத. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.